கதை சொல்லட்டமா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஸ்டோரி ஒரு காட்டில் ஒரு ஓனாய் தன்னுடைய கூட்டத்தோடு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு அந்த ஓனாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட எண்ணம் படைச்சது என்ன அப்படின்றதுன்னா அது அந்த காட்டில் தினந்தோறும் வேட்டைக்கு போகிறப்ப தன்னுடைய கூட்டம் எல்லோருடையும் சேர்ந்து தான் அது வேட்டைக்கு போகும் அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய உணவு எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்றதால இதுக்கு மட்டும் வயிறு நிறையிறதே இல்லை அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது யோசிச்சுது நம்ம இந்த கூட்டத்தோடு சேர்ந்துருக்கிறதால தான் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி எல்லாருக்கும் கொடுக்குறதால எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான உணவு தான் கிடைக்குது அதுவே நம்ம தனியாக இருந்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை அப்படியே நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அது மூலியமாக நமக்கு வயிறு நரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனை வந்து யோசிச்சுட்டு இருக்கு அது முடிவு செஞ்சுட்டு அந்த கூட்டத்தை விட்டு அதை தனித்து போய் வாழ்கிறதுக்காக முடிவெடுக்குது முடிவெடுக்கிற அந்த ஓனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை யார்கிட்டையும் வந்து அது ஷேர் பண்ணிக்கல ஏன்னா அதை வெளியில் சொன்னால் மற்றவங்க வந்து அதை தனித்து போக விடமாட்டாங்க அப்படின்றத அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த ஓனை வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் எல்லோரும் நல்லா டீப்பாக தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அந்த காட்டில் இருந்து தப்பிச்சு போயிட்டு வேற ஒரு காட்டில் அடைஞ்சிடுது அங்கே போயிட்டு அந்த ஓனாய் போய் ரீச் ஆகிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சிடுது நைட் முழுக்க அது ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் டயர்டாயிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக போய்ட்டு நம்ம சாப்பாடு தேடி சாப்பிட்டுக்கலாம் எப்படியும் நம்ம தேடி கண்டுபிடிக்கிற சாப்பாடு மொத்தமும் நமக்கு தான் கிடைக்க போகுது அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க எந்த தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓனாய் வந்து யோசிச்சுட்டு அப்படியே ஜாலியாக மரத்தடியில் படுத்துட்டு அது தூங்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓநாய்க்கு ஒரு சூப்பரான கனவு ஒன்று வருது என்ன அப்படின்னா அந்த ஓநாய் அந்த காட்டில் நின்றுட்டு இருக்குது அந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் எல்லாமே வந்து இந்த ஓநாய் காலடியில் உக்காந்துட்டு இருக்கு அந்த விலங்குகள் எல்லாமே வந்து ஓநாய்கிட்ட ஓனை ஓனாயாரே நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு உணவாக வந்திருக்கும் தயவு செஞ்சு எல்லாரையுமே சாப்பிட்றீங்க சாப்பிட்ருங்க எங்களை மிச்சம் வைக்காமல் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்றீங்க எங்களுடைய உயிர் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே ஓனாய் கால் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த ஓநாய்க்கு கனவு வந்துச்சான் அந்த கனவை நினச்சி பார்த்ததும் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியலையா அதுக்கு உடனே வந்து பார்த்திங்கனா அந்த காட்டை காட்டுக்கு ராஜா அப்படின்ற தலைகணத்தோடு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிச்சான் இன்றைக்கி நமக்கு நிறைய உணவு கிடைக்கப் போகுது உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான நாள் தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனை நினச்சிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கான் அது போயிட்டுருக்க வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ரெண்டு குட்டி இந்த ஓனை வழியில் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கு அதை பார்த்தது இந்த ஓனைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா இன்றைக்கி நாம் நினச்ச மாதிரியே நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் தான் போல் இருக்கே இன்றைக்கி நமக்கு செம விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஆட்டுக்கிட்ட சொல்லிச்சோம் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாேருமே வந்து கடித்து சாப்பிட போகிறேன் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் எனக்கு கிடைச்ச விருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல இந்த ரெண்டு குட்டிகளை நான் சாப்பிட்டே என்னுடைய வயிறு நினச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் நிறை வ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனை வந்து சொல்லித்தேன் அதை கேட்ட அந்த தாயாடு வந்து பார்த்திங்கன்னா ஓனாயாரே எப்படி நாங்கள் வந்து உங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நீங்கள் எங்களை சாப்பிட தான் போகிறீங்க நாங்கள் சாகதா போகிறோங்க அதனால் நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாயாடு வந்து கேட்டுக்கிச்சேன் அந்த ஓனை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ணை மூட நேரத்தில் நீ என்னை ஏமாத்திரி ஓடினாலும் ஓடிடுவேன் அதனால் எனக்கு கடவுள் மேலே பெருசாக நம்பிக்கையெல்லாம் கிடையாது உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீ வேணால் பிரார்த்தனை செஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தான் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயாடு ரெண்டு ஆட்டு குட்டிங்க ஒன்றா சேர்ந்து அதுங்க கத்த ஆரம்பிச்சிருச்சான் அந்த ஆடு கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டு அதனுடைய மேய்ப்பாளர் அந்த ஆளும் அவங்க கூட வந்து வேட்டை நாய் ரெண்டு பேருமே வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க தங்களுடைய ஆடும் ஆடு குட்டிகளும் ஏதோ ஆபத்தில் சிக்கியிருக்கு அதுங்களே காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வேட்டை நாயும் அந்த ஆளும் வந்து வேகமாக தடி எடுத்துட்டு அந்த ஆடுகள் கிட்டே இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்களா இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அந்த ஓனைக்கு என்ன செய்யுதுனே தெரியலையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்டை நாய் வந்து இதை பார்த்து ரொம்ப சத்தம் போட்டு கோவமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆடு மேய்ப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா தன் கையில் வச்சுருக்கக்கூடிய தடியால் அந்த ஓனாயை ரொம்ப அடித்து தாக்கிடுறாங்க அதை தாங்க முடியாமல் அந்த ஓனை அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹா நமக்கு கை கெட்டினது வாய்க்கு கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யோசிச்சிட்டே போயிட்டு இருக்கு அது போயிட்டுருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அதனுடைய கண்ணில் வந்து ஒரு சேவல் ஒன்று கண்ணில் படுது உடனே அந்த சேவல் கிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் உன்னை கடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சேன் அதுக்கு அந்த சேவல் இருந்துட்டு நீ என்னை சாப்பிட்டு என்னை சாகடிக்க போகிறேன் அதுக்கு லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு முறை நான் கொக்கரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு அந்த ஓனை இருந்துட்டு நீ அதில் எதுவுமே செய்யக்கூடாது நீ சத்தம் போட்டு உனக்கு உதவிக்க ஆள் தேடிப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அது மூலிமா தப்பிச்சு போயிடுவேன் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஓனை வந்து சொல்லித்தான் அதுக்கு அந்த இருந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் தப்பிச்சு ஓடுவல்ல மாட்டேன் வேணும்னா என்னுடைய ரெக்கை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பின்புறம் இருக்கக்கூடிய ரெக்கையை வந்து அந்த ஓனை பக்கமாக திருப்பிக்கிட்டு அது வந்து முன்பக்கமாக திரும்பிக்கிட்டு கண்ணை மூடிட்டு கொக்கு அப்படின்ட்டு சத்தம் போட்டு கத்திச்சான் உடனே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இறகு ஒன்று அந்த ஓனை வாயில் கடிச்சிருக்கு இல்லையா அது பிச்சிட்டு வந்துடுச்சான் அந்த இறகுல இருக்கக்கூடிய முடிகள் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே அந்த ஓனையினுடைய வாய்க்குள்ளே போயிட்டு அது அதுக்கு இருமலை ஏற்படுத்திடுச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு மூச்சு திணறி இருமலாக இருமிட்டு இருந்துச்சு டக்குன்னு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அந்த சேவல் பறந்து மரத்தில் மேலே கலையில் போய் உட்காந்துக்கிச்சான் அது மூலியமாக சேவல் வந்து தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றிக்கிச்சான் மீண்டும் அந்த ஓனை வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஓனை வந்துட்டு இன்றைக்கி உண்மையிலே நமக்கு துரதிருஷ்டமான நாளாக இருக்கும் போல இருக்கே கைக்கு கிடைக்கிற உணவு எல்லாமே நம்மளை விட்டு நழுவி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு தாய் குதிரையும் ஒரு குட்டி குதிரையும் வந்துச்சான் அதை பார்த்துட்டு இந்த ஓனை போயிட்டு நானும் உங்கள் ரெண்டு பேரும் கடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்காக கேட்ட அந்த தாய் குதிரை என்னது எங்களை எப்படி நீ கடித்து சாப்பிடவே உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா நாங்கள் இங்க ஒரு வேலையை வந்தோம் எங்களை வலைக்கு வாங்கின ஆள்கிட்ட இருந்து நாங்க பேசிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு அவங்க வாங்கினதுக்கான சான்றிதழை கொடுத்துருக்காங்க அது இருக்க வரைக்கும் நீ எங்களை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிச்சான் அதுக்கு அந்த ஓனை இருந்துட்டு என்னது உனக்கு யார் சான்றிதழ் கொடுத்தா எங்க அது கொஞ்சம் காட்டேன்னு நான் பார்க்குறேன் அது இருந்தால் என்ன இல்லைன்னா எனக்கு என்ன நான் எப்படியும் ஒன்று அழிச்சு சாப்பிட தான் போகிறேன் அது மூலிமா எனக்கு எந்த ஆபத்தும் வராது முடிஞ்ச அது காட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓனை தன்னுடைய வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அதுவே போயிட்டு வம்பளை செக்கிக்கிச்சான் உடனே அந்த குதிரை வந்துட்டு என்னுடைய வலுத வலது காலினுடைய பாதத்தில் வந்து அது இருக்க நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் அந்த ஓனை வந்து எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அந்த குதிரையை வந்து தன்னுடைய காலை வந்து ஹைட்டாக தூக்கி அதை வந்து நரீன் ஓனாயினுடைய முகத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு பின்னாடி கொண்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அந்த நரீனுடைய முகத்துலேயே ஒத உதைச்சிருச்சான் அந்த உத வலி தாங்க முடியாமல் அந்த ஓனாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இழுத்துட்டு போய் விழுந்துருச்சான் அது என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் தன்னுடைய கண்ணை திறந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த பார்த்திங்கன்னா அந்த தாய் குதிரையும் குட்டி குதிரையும் அந்த இடத்த விட்டு காணாமல் வேகமாக ஓடி போயிட்டாங்களே உடனே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனையை மாதிரி போயிடுச்சு அப்போ தான் அந்த ஓனை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே என்னை விட முட்டாளான மிருகம் யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி கண் முன்னாடி இருக்க சாப்பாட்டை வந்து ஒவ்வொரு முறையும் என்னுடைய முட்டாள்தனத்தால் நான் தவறவிட்டுட்டே இருக்கேன் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்றதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனை வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு அப்படியே ரொம்ப சோர்வாக அந்த காட்டு வழியே நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனை வந்துட்டு நம்ம தனிச்சு வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு நம்மளே சாப்பிட்டு வயிறு நிறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்தோம் ஆனால் இப்படி நம்ம தன்னிச்சு இருக்கிறதால நம்மளுக்கு எந்த ஒரு சாப்பாடுமே கிடைக்கல நம்ம தனியாக இருக்கிறதால எல்லா விலங்குகளும் நம்மக்கிட்டே இருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனையை வந்து தன்னுடைய தப்பை வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சான் அதுக்கப்புறம் அது வந்து மீண்டும் தன்னுடைய கூட்டத்துக்கிட்டேயே போயிட்டு அது ஐக்கியமாயிடிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போலாது தன் கூட்டத்தோடு சேர்ந்து போயிட்டு வேட்டையாடி கிடைக்கக்கூடிய உணர்வை வந்து எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அதுலேருந்து அந்த ஓனை என்ன தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நம்ம தனித்து வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையை வந்து கொடுக்கவே கொடுக்காது நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு தனிமையாக ஒரு பலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து அந்த ஓனாய்க்கு மட்டும் கிடையாது மனுஷங்களாகிய நம்மளுக்கும் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்து ஷூட் ஆகும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ